பட்டுக்கோட்டையில் ஆண்களுக்கான ஓர் மாபெரும் ஹைடெக் ஷோரூம் டெரிவர். மண்பாண்டம் செய்பவர்களின் வாழ்வும் வழியும். பட்டுக்கோட்டை அருகே நமது பிளாக் மூன் செய்தி ஊடகத்தின் வாயிலாக சேகரித்த தகவல்கள். தஞ்சாவூர் மாவட்டம் பட்டுக்கோட்டை அருகில் ஆலம்பள்ளம் பகுதியில் 10க்கும் மேற்பட்ட மண்பாண்டம் மற்றும் சிலைகள் செய்யும் வேளார் எனப்படும் குலாலரின மக்கள் வசித்து வருகிறார்கள். பரம்பரை பரம்பரையாக மக்கள் வணங்குகின்ற சிலைகளையும் பயன்படுத்தும் மண்பாண்டங்களையும் தயாரித்து வழங்கும் இவர்களுடைய வாழ்க்கை வலியும் வேதனையும் நிறைந்தது. சிலைகள் மற்றும் மண்பாண்டங்களை செய்வதற்காக இவர்கள் பயன்படுத்துகிற மண் சற்று வித்தியாசமானது. கிடைப்பது அரிது. எல்லா இடத்திலேயும் கிடைக்கும் மண்ணில் இது போன்ற பொருட்களை செய்ய இயலாது. ஆற்று படுகைகளில் கரை ஓரத்தில் இருக்கும் மரங்கள் செடிகள் ஓரத்தில் படிந்திருக்கும் களிமண்ணால் மட்டுமே மேற்கண்ட பொருட்களை செய்ய முடியும். இதில் முக்கியமான அம்சம் என்னவென்றால், இந்த களிமண்ணோடு சேர்க்கும் ஒரு விதமான துணை மண் கிடைப்பதுதான் அரிது என்கிறார்கள். மிகவும் சிரமப்பட்டு பல்வேறு தேடலுக்கு பிறகு எங்களுக்கு பொருட்கள் செய்வதற்கும் மண் கிடைக்கிறது. ஆனால் அந்த மண்ணை எங்கள் வீட்டுக்கு கொண்டு வருவதற்கு கடும் சிரமமாக உள்ளது. நூற்றுக்கணக்கான வாகனங்களில் ஆற்று மணல்கள் திருடப்பட்ட செய்தி ஊடகங்கள் வாயிலாக தெரிந்து கொள்கிறோம். ஆனால் மண்பாண்ட பொருட்கள் மற்றும் சிலைகள் செய்வதற்கு எங்களுக்கு தேவைப்படும் சிறிதளவு மண்ணை கூட எங்களால் சிரமமில்லாமல் கொண்டு வர முடியவில்லை. எங்கள் தொழிலை செய்வதாக பொய் சொல்லி ஏராளமானோர் விற்பனைக்காக மணல்களை அள்ளி செல்கிறார்கள். மண் எடுத்து வருவதற்காக நாங்கள் படும் வேதனை சொல்லில் அடங்காது. அரசு முறையான அனுமதியையும் உத்தரவையும் நாங்கள் மண் எடுப்பதற்கு வழங்க வேண்டும். மேலும் வங்கி கடன் எங்களுக்கு ஒப்புதல் ஆகியும் வங்கி மேலாளரால் வழங்கப்படவில்லை. அக்டோபர் மாதத்தை தொடர்ந்து 4 மாதங்களுக்கு தொடர் மழை பெய்யும். அந்த நேரத்தில் எங்களுக்கு எவ்விதமான வேலை வாய்ப்பும் இல்லாமல் சிரமப்படுவோம். மழைக்கால நிவாரணமாக அரசு வழங்கும் 5000 தற்போது உள்ள சூழலில் எங்களுக்கு போதவில்லை. அந்த தொகையை 10000 உயர்த்தி வழங்க வேண்டும். நாங்கள் வாழும் வசிப்பிடங்கள் எங்களுக்கு ஆரோக்கியமானதாக இல்லை. தரமான வீடு கட்டித்தர வேண்டும். எங்கள் குடும்பத்தில் சிரமப்பட்டு நாங்கள் பட்டப்படிப்பு படிக்க வைத்த பிள்ளைகளுக்கு அரசு வேலைவாய்ப்பு வழங்க வேண்டும் என பல்வேறு கோரிக்கைகளை வைக்கின்றனர். மக்கள் பயன்படுத்தும் மண்பாண்டங்கள் வழிபடும் சிலைகளை செய்யக்கூடியவர்களின் வாழ்க்கை உடைந்த பானைகளாகவே இருக்கிறது. படிப்படியாக அவர்கள் செய்யும் தொழிலை விட்டுவிடக்கூடிய அளவுக்கு ஏராளமான சிரமங்களை அனுபவிக்கிறார்கள். அரசு எங்களுக்கு வேண்டிய வசதி வாய்ப்புகளை சிறப்போடு செய்து கொடுத்து எங்கள் வாழ்க்கையையும் நாங்கள் அனுபவிக்கும் வழியையும் போக்கிட வேண்டும் என வேதனையுடன் தெரிவிக்கின்றனர். இது போன்ற ஒவ்வொரு ஊரிலும் வசிக்கக்கூடிய இந்த மக்கள் அவரவர் வீடுகளிலேயே இது போன்ற சிலைகளையும் மண்பாண்டங்களையும் செய்து வருகின்றனர். அரசு இம்மக்கள் வசிக்கக்கூடிய பகுதியில் ஒரு பொது தொழிற்கூடத்தை கட்டித்தந்தால் அவர்களுக்கு ஏதுவாக இருக்கும். இது போன்ற ஏராளமான எதிர்பார்ப்புகளோடு காத்திருக்கும் அம்மக்கள் மீது அரசின் கவனம் பெற வேண்டும் என்பது நம் எண்ணமாக இருக்கிறது. என் பேர் ஸ்னேகா. நான் பட்டுக்கோட்டைங்கிட்டு ஆலம்பள்ளம் கிராமத்தில் நான் வசிக்கிறேன். நான் வந்து ஒரத்தநாடு பாரதிதாசன் கல்லூரியில் படிக்கிறேன். BSW படிக்கிறேன். இது வந்து மண் தொழில் செய்யும் குடும்பத்தில் நான் வந்து வசிச்சுக்கிட்டு வர்றேன். நான் மண்பாண்டம் பொம்மையெல்லாம் செய்வேன். ஏன்னா இது என்னோட வந்து குலத்தொழில். இந்த தொழில் தான் எங்களோட வாழ்வாதாரம். அதனால் இந்த தொழிலெலாம் நாங்கள் வந்து நல்லா விரும்பி செய்வோம். மக்கள் வணங்கக்கூடிய சிலைகளை நாங்கள் வந்து செய்கிறதுனால எங்களுக்கு வந்து ரொம்ப மன திருப்தி. இந்த பொம்மைகளில் வந்து இதெல்லாம் அம்மா உருவமெல்லாம் அம்மா அப்பா செஞ்சுருவாங்க. இந்த மற்றபடி இந்த முகம் இந்த கண் காதல்லாம் நான் நல்லா விரும்பி செய்வேன்ட்டு எங்கிட்ட எல்லாத்தையும் கொடுத்துருவாங்க. நான் செஞ்சு பெயிண்டிங்கெல்லாம் பண்ணிவிடுவேன். அந்த குதிரை சிலையை பாருங்கள். இது வந்து இந்த குதிரை சிலை வந்து செய்கிறதுக்கு எங்களுக்கு வந்து 3 நாள் ஆகும். இதை வந்து செஞ்சு இது காஞ்சு நாங்கள் வந்து சூளையில் வச்சு வேக வைக்கவே எப்படி 3 நாள் ஆகும். இதோட விலை வந்து 700 ரூபா. தொடர்ந்து அக்டோபர்லேருந்து எங்களுக்கு வந்து மழை பெய்யும். 4 மாதத்துக்கு தொடர்ந்து பெய்யும். அந்த 4 மாதமும் எங்களுக்கு எதுவுமே இல்லை. எந்த தொழிலும் செய்ய முடியாது எங்களால். மண்பாண்ட தொழிலாளர் நலவாரியத்தில் எங்கள் அம்மா அப்பாலாம் உறுப்பினராக இருக்கிறாங்க. அதனால் மாண்புமிகு தமிழ்நாடு முதலமைச்சர் அவர்கள் எங்களுக்கு வந்து உதவிகள் செஞ்சால் நல்லாயிருக்கும். நான் பட்டுக்கோட்டை வட்டம் ஆலம்பள்ளம் கிராமத்தில் கடந்த 48 வருஷமாக மண்பாண்ட தொழில் செய்து வருகிறேன். இந்த தொழில் வந்து ஒரு கடுமையான உழைப்பு தான். ஆனால் உழைப்புக்கு ஏற்ற ஊதியம் கிடைக்கவில்லை. இதில் நாங்கள் கவர்மெண்ட்டில் ஏற்கனவே 2014 ஆரம்பித்து
ஒரு தஞ்சை மாவட்டத்தில் 535 பேருக்கு ரூபாய் 5000 வீதம் மழைக்கால நிவாரணம் வழங்கப்படுகிறது. பாக்கி பேருக்கு வழங்காமல் இருக்குது. அதை மீண்டும் 10,000 ரூபாய் செய்து அனைவருக்கும் வழங்கும்படி கேட்டுக்கொள்கிறேன். கேவிஐசியில் எங்களுக்கு லோன் சாங்ஷன் பண்ணி கொடுத்துருக்காங்க. அதை கொண்ட பேங்களை கொடுத்தா பேங்க் மேனேஜரை எங்களை இழுக்கடிக்கிறாங்க. விஐபிகள்லாம் வந்து வீட்டில் கொண்டு போய் தேடி கொண்டு கொடுக்குறாங்க லோனு. நாங்கள் இந்த மண்ணை கொண்டு பிழைத்து கொண்டு இருக்கிறோம், எங்களுக்கு கொடுத்தா என்ன? எங்களுக்கு கொடுக்காம அலைய விடுறாங்க. மண்பாண்ட தொழிலாளர் நல சங்க தொழிற்சங்க தலைவராக நான் செயல்பட்டு வருகிறேன். தஞ்சை மாவட்டத்தில் நான் வந்து இந்த கோரிக்கைகளை தமிழக முதல்வர் MK ஸ்டாலின் அவர்களுக்கு இந்த கோரிக்கையை ஐயா அவர்களுக்கு கோரிக்கையாக வைக்கிறேன். என் பேர் செண்பகம். நான் ஒரத்தநாடு காலேஜில் டிகிரி முடிச்சிருக்கேன். இந்த பொம்மையெல்லாம் எங்கள் அப்பா அம்மா செய்வாங்க. அதுக்கு அழகான முறையில் பெயிண்ட் பண்ணுவேன். இது பண்ணுறது அப்பா அம்மா அப்பாவுக்கும் ஒரு உதவியாக இருக்கும். இந்த தொழில் செய்கிறதுனால ஒரு லாபம்லாம் கிடையாது. ஏதோ அப்பப்போ சம்பாதிப்போம், அப்பப்போ சாப்பிடுவோம், முடிஞ்சிடுவோம். இதை வச்சு ஒரு லாபம் கிடையாது. எனக்கு ஒரு கவர்மெண்ட் ஜாப் கிடச்சிச்சின்னா என்னோடய லைஃப் ஸ்டைலே மாறிடும், நல்லாயிருக்கும். மட்டும் இல்லை, எங்கள் சமுதாய மக்களுக்கு எல்லாருக்கும் ஹெல்ப் பண்ணுவேன் நான்.